அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நான் உங்கள் அன்பன் சுந்தர். கதைக்களம் 16, முட்டாள் மூக்கையன். அந்த ஒரு மலையை சுற்றி நிறைய கிராமங்கள் இருக்குங்க. அந்த கிராமத்தில் முக்கிய வேலை அப்படின்னு பார்த்தோன்னா விவசாயம்தான். அதில் நிறையா விவசாயிகள் இருக்காங்க. அதில் ஒரு விவசாயி பேர் வந்து மூக்கையன். இவனை எல்லாருமே வந்து முட்டாள் மூக்கையன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே பரவாயில்ல, நடக்கிறது நடக்கட்டுங்க, எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இதனாலேயே இவனை வந்து எல்லாருமே முட்டாள் முட்டாள்னே சொல்கிறாங்க. இவன் இந்த மூக்கையனுக்கு ஒரு பையன் இருக்கான். அவன் பேர் சரவணன். இந்த சரவணன் வந்து 3ஆம் ஆண்டு கல்லூரி படிப்பை வந்து படிச்சுட்டு இருக்கான் வேற ஒரு கிராமத்தில். அப்பப்போ லீவுக்கு வந்துட்டு போகிறான். ஸோ அன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னா, இவனுக்கு வந்து ஒரு விவசாய நிலம் இருக்கு. அந்த விவசாய நிலத்தில் 2 மாடுகள் வந்து மேய்ச்சிட்டு இருக்கான். அந்த மாடு மதியான நேரத்தில் வந்து ஒரு வேப்ப மரத்தடியில் கட்டி வச்சிருக்கான். அதை வந்து ஒரு நாகம் தீண்டிடுது. ஸோ அந்த மாடுக்கு வந்து உடல்நலக்குறைவு வந்து வந்துடுது. அப்போ எல்லாரும் வந்து நலம் விசாரிக்க வர்றாங்க. அப்போ என்னப்பா பாம்பு கடிச்சிருச்சே, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றப்ப, எல்லாம் நல்லதுக்கு தான் போங்க அப்படின்னு சொல்கிறான். அடப்பாவி, உனோட மாடை பாம்பு கடிச்சிருக்கு நல்லதுக்குன்னு சொல்றியே, சரியான முட்டாள், இரக்கம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லி திட்டிட்டு போயிடுறாங்க. அந்த பையன், அதாவது அந்த சரவணன், கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு அவனோட ஊருக்கு வந்துடுறாங்க. அப்போது அன்னைக்கு ஒரு நாள் அந்த குதிரையை வந்து மேய்ச்சலுக்கு அந்த மலையை ஒட்டி இவன் கூட்டிகிட்டு போகிறான். அன்னைக்கு ஒரு நல்ல ஒரு மழை பெய்யுது, இடி மற்றும் மின்னலுடன் சேர்ந்து. அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு பெரிய இடி இவங்களோட விவசாய நிலத்தில் வந்து விழுது. அங்கே இருந்த பயிர்கள் எல்லாமே கருகி நாசமாயிடுது. அந்த இடி சத்தத்தில் இந்த குதிரையானது அந்த மலையை நோக்கி உள்ளே ஓடிடுது. அந்த குதிரையை தேடிட்டு இந்த சரவணனும் உள்ளே போகிறான். அந்த குதிரை காணாமல் போயிடுச்சு. சரவணன் இந்த குதிரையை தேடி கொஞ்ச நேரம் அழிஞ்சிட்டே இருக்கான். கடைசி வரைக்கும் குதிரையை கண்டுபிடிக்கவே முடியல. ஸோ மலையில் இவன் வழுக்கி ஒரு இடத்துல விழுந்து இவனோட 2 கால் முட்டிலையும் பலமாக அடிபட்டு ரத்தம் வழிஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போது அந்த பக்கமாக வந்த ஒரு வனத்துறை அதிகாரி இவனை சேஃபாக கூப்பிட்டுட்டு வந்து வீட்டில் விட்டுறாருங்க. அப்போ அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து விசாரிக்க வர்றப்ப, என்னப்பா உன் குதிரை ஓடி போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறப்ப, பரவாயில்ல இருக்கட்டும், எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறான். உன் பையனுக்கு இப்படி ஆயிடுச்சேப்பா, ரத்தம் வருதேப்பா, பரவாயில்ல இருக்கட்டும், எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்கிறான். அந்த பையனுக்கு கோவம் வந்துடுது. யோ, என்னை நீ தான் பத்தியாயா, ஏயா உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா, எனக்கு கால் ஓடி நான் படுத்திருக்கேன், பரவாயில்ல இருக்கட்டும், எல்லாம் நல்லதுக்குன்னு சொல்கிற அப்படின்னு சொல்லி அவன் கோபமாக பேசுகிறான். அதுக்கு இந்த மூக்கையன் ஒன்றுமே பேசலைங்க. கொஞ்சம் அந்த புன்னகையோட சிரிச்சுட்டு உன்னோட விடையை சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். எல்லாம் நல்லதுக்கு தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கான். அன்றிலிருந்து கரெக்டாக ஒரு வாரம் கழித்து என்ன ஆகுது அப்படின்னா, அரசாங்கத்திலேருந்து ஒரு ஆணையம் வெளியே வருது. நம்மளோட அரசாங்கம் வலிவடைஞ்சிட்டே போயிடுச்சு, அதனால் உங்கள் வீட்டில் உள்ள கால்நடைகள் எல்லாமே நாங்கள் எடுத்துக்கிறோம், உங்களோட விளைநிலங்கள் எல்லாமே நாங்கள் எடுத்துக்கிறோம், அதே மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் கண்டிப்பாக வீட்டுக்கு ஒரு ஆள், எல்லாரும் உள்ள வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து கவர்மெண்ட்டிட்ட வந்து அரசாங்கத்திட்ட வந்து வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டர் வருதுங்க. அப்போ தான் எல்லோரும் யோசிக்கிறாங்க, என்னடா இது, நம்ம வீட்டில் இருக்கிறது எல்லாமே கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. இவனோட மாடு உடம்பு சரியில்லாம் போயிருக்கு, அதனால் அதை அரசாங்கம் வாங்க முடியாது. இவனோட குதிரை மலைப்பக்கம் ஓடி போயிடுச்சு. இவனோட பையனுக்கு 2 முட்டி அடிபட்டு வேலை செய்ய முடியாது. அப்போ எல்லார் வீட்லேருந்து ஆள் போகிறாங்க. அப்போ தான் யோசிக்கிறாங்க, ஆஹா இவன் என்ன சொன்னாலும் எல்லா நல்லதுக்கும் எல்லா நல்லதுக்கும் சொன்னது இதுதான் காரணம் போல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது மாதிரி தாங்க நம்ம வாழ்க்கையிலையும் நிறையா பிரச்சனைகள் வரலாம். பிரச்சனைகள் அப்படிங்கிறது அதை ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளை பொறுத்து தாங்க இருக்குது, பெருசு சிறுசு அப்படின்னு. ஆனால் இந்த பிரச்சனைகளை தாங்கக்கூடிய ஒரு மனப்பக்கம் இருந்தது அப்படின்னா நடப்பதெல்லாம் நன்மைக்கே, நிச்சயமா உண்மைதானே? கொஞ்சம் யோசிங்க. மிக்க நன்றி. எல்லாம் நன்மைக்கே.